Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஊற வச்ச சுண்டல தினமும் சாப்பிடுறதால என்ன என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்கறத பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ஊற வச்ச சுண்டல சாப்பிடுறதால ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள்ல நிரூபிச்சிருக்காங்க. இந்த சுண்டல வந்து கொஞ்சம் பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவோ இல்ல சமையல்லையோ வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டலை எடுத்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அதுல ஊற போட்டுருங்க. இது நீங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா வெறும் வயித்துலயோ இல்ல பிரேக்ஃபாஸ்டாவோ கூட எடுத்துக்கலாம். இத கடகடன்னு சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு சுண்டலா எடுத்து நல்லா மென்னு மென்னு சாப்பிடணும். நல்லா பேஸ்டா ஆகுற வரைய மென்னதுக்கு அப்புறம் தான் முழுங்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியையும் நம்ம குடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ஊற வச்ச தண்ணிய என்ன பண்றது அப்படின்னு. அந்த ஊற வச்ச தண்ணியில தான் அந்த சுண்டலோட சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. சோ நீங்க நைட்டு ஊற வைக்கும் போதே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இதை நீங்க மறுநாள் காலையில குடிக்கிறப்போ அது இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில இறங்கிருது. அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல போய் சேருது. இந்த மாதிரி பண்றதால புரோட்டீன், ஃபைபர், சோடியம், அயன் இந்த மாதிரி பல சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஒரு சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான்வெஜ்ல இருக்கிற சத்துக்கள் வந்து எல்லாமே இந்த சுண்டல்ல இருக்குது. இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா சிக்கன் மட்டன்ல கிடைக்கிற புரோட்டீனை விட 10 மடங்கு புரோட்டீன் இதுலதான் ரொம்ப அதிகமா இருக்குது. இன்சுலின் உற்பத்திய அதிகப்படுத்துற சக்தி இந்த ஊற வச்ச சுண்டல்ல இருக்குது. சோ யாரெல்லாம் டயபெட்டிக்ஸால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த ஊற வச்ச சுண்டலை வந்து டெய்லி தாராளமா எடுத்துக்கலாம். ரெண்டாவதா ஹேர் ஃபால். நமக்கு மார்க்கெட்ல ஹேர் சிரம், ஹேர் கண்டிஷனர்னு எவ்வளவோ விக்குது. எத்தனையோ நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம முடியோட ஹேர் ஃபால் வந்து குறையவே குறையாது. ஏன்னா முடியோட வேர்காள்களுக்கு பலத்தை கொடுக்கற சத்துக்களை நம்ம உள்ள எடுத்துக்கிடணும். இதுக்கு ஊற வச்ச சுண்டல்ல அதிகமான ஒரு உதாரணத்துக்கு அயன், கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இந்த ஊற வச்ச சுண்டல்ல இருக்குது. இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறப்போ, அதுவும் வெறும் வயித்துல சாப்பிடுறப்போ 2 மாசத்திலேயே உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா குறையுது. 1 முடி இருக்கிற இடத்துல 10 முடி அதிகமா வளரக்கூடிய சக்தி இந்த ஊற வச்ச சுண்டல்ல இருக்குது. மூணாவதா நோய் எதிர்ப்பு சக்தி. யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குதோ அவங்களுக்கு தான் நோய் வேகமா தாக்குது இல்லைங்களா. சோ நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துற சக்தி இந்த ஊற வச்ச சுண்டல்ல இருக்குது. அதுவும் நீங்க வெறும் வயித்துல இந்த சுண்டலை சாப்பிடுறப்போ இதுல அதிகமான சத்துக்கள் கிடைக்குது. சோ யாரெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க காலையில வெறும் வயித்துல இந்த ஊற வச்ச சுண்டலை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கா அதிகரிக்குது. 4th ஞாபக மருதி. யாருக்கெல்லாம் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால என் பையன் ரொம்ப கம்மியா மார்க் அதிகரிக்குது. 5th கால்சியம். பால்ல இருக்கிற கால்சியம் சத்து இந்த சுண்டல்ல இருக்குது. குழந்தைங்க இந்த ஊற வச்ச சுண்டலை தினமும் எடுத்துக்கிறப்போ அவங்களோட போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஊற வச்ச சுண்டல் சாப்பிடுறது பிடிக்காது இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க வேக வச்சும் கொடுக்கலாம். இப்ப இருக்கிற காலத்துல குறிப்பா பெண்கள்ல 10ல 8 பேருக்கு அனீமியா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அயன் குறைபாடு தான் முக்கியமான காரணம். அயன் அதிகமா இருக்கிற இந்த ஊற வச்ச சுண்டலை நம்ம டெய்லி வெறும் வயித்துல எடுத்துக்கிறப்போ நமக்கு ரத்த உற்பத்தி அதிகமாகுது. அதனால ஹீமோக்ளோபின் அளவும் அதிகமாகுது. இந்த சுண்டலை குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைய யாருனாலும் எடுத்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான ரெமடியா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்ச எஃபெக்டிவான ரிசல்ட்டை ஏன் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.